ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சுவையான மீன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகவலில் பார்க்கலாம். அதாவது மீன் குழம்பு செய்கிறது எல்லாம் ஃபுல்லாக வீடியோ எடுத்து பார்க்கணும், பதிவு செய்யணும் அப்படின்னா அது ரொம்ப பெரிய தகவலாகிடும். அதனால் சுருக்கமாக என்னென்ன பண்ணுறதுங்கிறத மட்டும் இப்போ ஷார்ட்டாக பார்க்கலாம். சட்டி வச்சுட்டோம், எண்ணெய் ஊற்றிட்டோம், எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து கொஞ்சம் அதில் வந்து பார்த்தோம்னா ஜீரகம் அதோடு சேர்த்து வெந்தயம் ரெண்டையும் போட்டோம். ஆனால் வந்து சிம்மில் வச்சுக்கணும், ஏன் அப்படின்னா அது உடனே கருகிடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பாருங்கள், இப்போ எண்ணெய் கொதிச்சு சூடானதுக்கப்புறம் போட்டோமா. அடுத்து வந்து வெட்டி வச்ச வெங்காயம், வெங்காயம் ஒரு முதல்ல கொஞ்சம் ஒரு நாலஞ்சு இலை கருவேப்பிலை, ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டோமா. ரெண்டு பச்சை மிளகா போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வெங்காயம் வெட்டி வச்சு, ரெண்டு வெங்காயம் நல்லா சின்னதாக பொடியாக கட் பண்ணி ரெண்டு வெங்காயம் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அணையில் வந்து சிம்மில் வச்சிடலாம், இல்லாட்டி ஆஃப் கூட பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா அந்த ஜீரகமும் வெந்தயமும் இருக்கு இல்லையா, அது வந்து அப்படியே எண்ணெயில் கருகிடும். அதனால் வந்து அப்படி செஞ்சிடலாம். இப்போ சிம்மில் வச்சு லைட்டாக அப்படியே அதை ஃப்ரை பண்ணால் ஒரு பொன்னிறமாக வறுத்துக்கலாம். சரிங்களா, ஒரு நிமிஷம் வறுத்தோம்னா பொன்னிறமாகிடும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோம்னா வெங்காயம் நல்லா அதாவது பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம செய்ய போகிற விஷயம் என்னென்னா, ஒரு மூணு தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம், அது இப்போ நம்ம ஊற்றுறோம். பார்த்தீங்களா, அது பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் அதில் ஊற்றுறோம். அதை போட்டுட்டு அப்படியே ஒரு லைட்டாக ஒரு கிண்டி கிண்டிட்டு அந்த பச்சை வாசம் போகணும் இல்லைங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பல் பூண்டு தட்டி வச்சுருக்குறோம். அந்த அஞ்சு பல் பூண்டை தட்டி வச்ச அந்த பூண்டையும் அதோட அப்படியே போடுறோம். அது போட்டோம், அதோட அப்படியே ஒரு லைட்டாக ஒரு கிண்டு கிண்டி அந்த பச்சை வாசம் போகணும். எல்லாமே அந்த பச்சை வாசம் போகணும் அப்படிங்கிறது தான். குறிப்பாக பார்த்தோம்னா அனல் கொஞ்சம் சிம்மிலேயே இருக்கிறது நல்லது, ரொம்ப அனல் இல்லாமல் ஒரு அனல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அனல் நிறையா இருந்துச்சுன்னா டக்குன்னு அடிபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த விஷயம் வந்து நம்ம உப்பு எப்பயுமே சொல்கிறது தான், தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறது நல்லது. நம்ம எவ்வளோ போடணுமோ அந்த மாதிரி அளவு வச்சு போட்டுக்கிறது நல்லது. இது வந்து இப்போ நம்ம ஒரு கிலோ மீன் சமைக்கிறதுக்கு உண்டான குழம்பு நம்ம ரெடி பண்ணுறோம், அதுக்குண்டான அளவு தான். பாருங்கள், சங்கரா மீன் இருக்கு, ரெடியாக இருக்குது. அடுத்து இதுக்குண்டான மசாலாவை பார்த்துடலாம். மசாலா வேறு ஒன்றும் பிரமாதம் இல்லைங்க. அதாவது ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள், ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், அவ்வளோதான். நம்ம மீன் மசாலா அதெல்லாம் வாங்கி போட்டோம்னாலும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய ஒரு டைப், அதாவது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், இது ரொம்பவே நல்லா அற்புதமாக இருக்கும் டேஸ்ட்டு. எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதாவது இது பொதுவாக பார்த்தோம்னா பர்டிகுலராக ஒரு சிலவங்களை பேஸ் பண்ணி குழம்பு வைப்பாங்க. இது வந்து வீட்டில் சின்னவங்க பெரியவங்க எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி, வயசானவங்களும் இருக்காங்க நம்ம வீட்டில், அதே போல் சின்ன பிள்ளைங்களும் குழந்தைங்க அவங்களும் இருக்காங்க. அப்போ எல்லோரும் இருக்காங்க, எல்லோரும் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது. இதுக்கு மசாலா பார்த்தோம்னா ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லித்தூள், ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள். இது வந்து ஒரு கிலோ உள்ள மீனுக்குண்டான அளவு, அதை மட்டும் கரெக்டாக வச்சுங்க. சட்டி வச்சோம், எண்ணெய் ஊற்றினோம், வெங்காயம் இதெல்லாம் போட்டோம். அதே போல் வந்து அடுத்து வந்து வெங்காயம் போட்டோம், தக்காளி வந்து மூணு தக்காளி அரைச்சி வச்சது போட்டோம். அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு பல் பூண்டு அடித்தது போட்டோம். அதை தொடர்ந்து மசாலா போட்டாச்சு. இப்போ மசாலா போட்டு இது ஒரு பொன்னிறமாக ஆகிடுச்சு. அனல் குறிப்பாக சிம்மில் வச்சுக்கிங்க, மாற்றிடாதீங்க. ஏற்கனவே மீன் சுத்தமாக கழுவி தெளிவாக வச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா புளி. புளி வந்து அதே போல் தேவையான அளவு, ஒரு சிலவங்க நல்லா புளிப்பாக இருக்கணும்பாங்க, அது மாதிரி இல்லைன்னா ஒரு அளவு தேவையான அளவு புளி கரைச்சிக்கலாம். அது கரைச்ச எவ்வளோன்னா ஒரு அளவில் சொல்லணுன்னா ஒரு 50 கிராம்னு வச்சிங்களேன், 50 கிராம்லேருந்து 100 கிராம்குள்ளார கரைச்சிக்கலாம். இது பாருங்கள், இப்போ புளி கரைச்சி சுத்தமாக இருக்குது. இந்த கரைச்ச புளியை வடிகட்டி ஊற்றுறது சிறந்தது. சரிங்களா, இப்போ வடிகட்டின அந்த புளி பாருங்கள் வடிகட்டியாச்சு. ஏன் வடிகட்டணும் அப்படின்னா நமக்கு தெரியும், புளியெல்லாம் கரைச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த இதுக்குள்ளார வந்து சின்ன சின்ன குச்சி அதெல்லாம் தோல் அதெல்லாம் இருக்கும் புளியோடது. அதனால் அதை வடிகட்டி சுத்தமாக இருக்கக்கூடிய அந்த புளியை இப்போ ஒரு 100 கிராம் புளி தண்ணியை நம்ம ஊற்றுறோம் அந்த இதோட. இங்கே பாருங்கள், ஊற்றலாமா? ஆ பாருங்கள், ஊற்றுறாங்க. ஊற்றியாச்சு. இப்போ ஊற்றுனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கிண்டு கிண்டி பாருங்கள் அனல் சிம்மில் வச்சு அந்த அனலை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப பெரிய முக்கியம். இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் ஓரளவு சூடாகி கொதிக்கிற வரைக்கும் அப்படியே அனலில் வெயிட் பண்ணட்டும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உப்பு தேவையான அளவு போட்டாச்சு ஏற்கனவே. சுவையான மீன்கள் தயாராக இருக்குது. இப்போ இது வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்கு. ஓகேவா, அடுத்து இதில் செய்ய வேண்டிய விஷயத்தை அடுத்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மசாலா நல்லா கொதிச்சிருச்சு, அதாவது அந்த பச்சை வாசலாம் போயிடுச்சு. பாருங்கள், அந்த மசாலா கொதிச்சாச்சு, நல்லா பச்சை வாசலாம் போயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு மூடி அதாவது ஒரு சின்னதாக ஒரு தேங்காய் அரைச்சி வச்சோம் ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, அந்த அரைச்ச தேங்காவை இப்போ இந்த மசாலாவோட ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான், பாருங்கள் அப்படியே ஆட் பண்ணிட வேண்டியதான். ஆட் பண்ணியாச்சா? இது வந்து தேவையான அளவு உள்ளுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அலசி அதோட ஊற்றிக்க வேண்டியதான். இப்போ நம்ம ஒரு சின்னதாக ஒரு தேங்காய் ஊற்றி
அரைச்சி அந்த இதை வந்து ஊற்றி வச்சுருக்கோம், அதை இதோட ஊற்றிடும். அப்போ தான் குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும், கொஞ்சம் அதிகமாக குழம்பு காணும் அப்போ தான். இல்லாட்டி தண்ணி ஊற்றினோம்னா சலசலன்னு போயிடும் பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இது ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே ஒரு சின்னதாக சிம்மில் வச்சு இதையும் அப்படியே ஒரு கொதி கொதிக்க விடணும். இப்போ இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க மீனை எடுத்து இதுக்குள்ளார போட்டுற வேண்டியதுதான். இதுதான் சுவையான மீன் குழம்பு, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம். குறிப்பாக இந்த மீன் குழம்பு யாருக்குன்னு பார்த்தா, நம்ம வெளியூரில் தங்கி ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், வெளியூரில் இருக்கோம் அப்படிங்கிறவங்க, வீட்டில் நம்ம விதவிதமாக நிறையா மசாலாலாம் போட்டு ஒரு அட்ராசிட்டியாக சேம சூப்பராக தூளாக ஒரு குழம்பு வைக்கிவோம். ஆனால் நம்ம வெளியில் தங்கியிருக்கும் போது எல்லா மசாலா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பார்க்க முடியாது. சரி, சுவையாக வைக்கணும் ஆனால் அதே போல் வந்து சிம்பிளாகவும் இருக்கணும் அப்படின்னா இந்த மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி நீங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு என்ன இதில் வேறு இப்படி செஞ்சுருந்தா நல்லாயிருக்குங்கிற கரெக்ஷன் இருந்தால் தயவு செஞ்சு மறக்காமல், நீங்கள் இது நல்லாயிருக்குன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறது அடுத்த பிரச்சனை, அதில் கரெக்ஷன் என்ன இருக்கோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், ஏன்னா அது அடுத்தவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இப்போ இதில் தேங்காய் ஊற்றியாச்சு, அது கொதிக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு ரெண்டு மூணு தகவல் இடையில சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ இது லைட்டாக கொதிக்க வரும், அது கொதிக்கும்போது அப்படியே நம்ம கழுவி வச்சுருக்க அந்த மீனை, ஒரு கிலோ மீனை இதுக்குள்ளார எடுத்து போட்டுரும். ஏற்கனவே தேவையான அளவு உப்பு போட்டாச்சு, அது போட்டதுக்கப்புறம் புளிப்பு பாருங்கள், புளிப்பு பத்தலைன்னா புளி ஊற்ற வேணாம், இதுக்கு மேலே புளி ஊற்றாமல் கொஞ்சோண்டு லெமன் ஒன்று வெட்டி வச்சுட்டு லெமன் லைட்டாக ஊற்றும். ஒரு சிலவங்களுக்கு கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் லெமன் ஊற்றுங்க. லெமன் எடுக்கும்போது குறிப்பாக அதில் இருக்க அந்த கொட்டையை வந்து விதையாக அகட்டிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா லேசாக மல்லிப்போதுண்ணா, அது எல்லாம் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொதி, மீன் போட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தாவே மீன் வெந்துருங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா மீன் போட்டதுக்கப்புறம் உள்ளுக்கு கரண்டி வச்சு போட்டு கிண்டிக்கிட்டு இருந்தோம்னா மீன் உடஞ்சிரும். அதனால் அது செய்யாமல் நல்லா ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம், ஒரு கொதி ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சோண்டு மல்லித்தலை அதை சின்னதாக கட் பண்ணி உள்ளே போட்டு இறக்கிட்டோம்னா அற்புதமான சுவையான மனமான மீன் குழம்பு ரெடி. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா மீன் குழம்பு சூப்பராக ரெடியாகி கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து இதை வந்து மீன் போட வேண்டியதான். ஆனால் இதுக்கு முன்னாடி இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது லைட்டாக கொஞ்சம் புளிப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு. அதனால் இங்கே பாருங்களேன், ஒரு அரை லெமன் எடுத்து, இது வந்து ஃபுல்லாக இருக்குது லெமன், இந்த அளவுக்கு லெமன் எடுத்து புளிஞ்சு சாறு இதில் இருக்கக்கூடிய விதெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த லெமன் சாறை வந்து இதோடு சேர்த்துடலாம். தேவையான அளவு ஏற்கனவே உப்பு போட்டாச்சு. இப்போ போட்டதுக்கப்புறம் இப்போ இல்லை போட்டு இது கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா மீன் போட வேண்டியதுதான். இப்போ லெமன் சாறு ஊற்றுறோம், லைட்டாக ஒரு கிண்டு கிண்டுறோம். அடுத்து வந்து இப்போ நம்ம போட வேண்டியது மீன் தான். இப்போ நம்ம வெட்டி வச்ச மீனை போடுறோம். இப்போ பொறுமையாக போடணும், ஏன்னா சூடாக இருக்கிறதுனால. மீன் போடுறதுக்கு முன்னாடி அடுப்பை சிம்மில் வச்சுக்கிங்க. மீன் எல்லாம் போட்டாச்சு, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கரண்டியை வச்சு போட்டு ரொம்ப கிண்ட வேணாம். இப்போ மீன் போட்டுக்கிட்டு இருக்கோம், எல்லா மீனும் போட்டாச்சு. எல்லா மீனும் போட்டாச்சு. இப்போ மீன் போட்டுட்டு லைட்டாக கரண்டி வச்சு ஒரு கிண்டு. நம்ம வீட்டில் வந்து இந்த ஸ்டிக்கில், அதாவது மரத்தில் இருக்கக்கூடிய கரண்டி இருந்துச்சுன்னா அதில் பண்ணோம்னா இன்னும் கூட ரொம்ப நல்லா தான், மீன் உடையாது. ஒரு சில மீன் குழம்புல சொல்லியே வாங்கினோம்னா தெரியும், ஒரு சில மீன் வந்து அது இன்னொரு பதிவில் பார்க்கலாம், ஒரு சில மீன் குழம்புல உடையாத மீனே இருக்குது, அந்த மாதிரி மீனை போட்டுக்கிட்டோம்னா உடையாது. அதுதான் இப்போ இது போட்டதுக்கப்புறம் கொதி வந்துடும். கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு மல்லி இலை போட்டு இறக்கி வச்சிட வேண்டியதான். சுவையான மீன் குழம்பு தயார். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த ஒரு ரெண்டு கொத்து மல்லி இலை இதில் போடுறோம், அவ்வளோதான், போட்டாச்சு. சுவையான குறிப்பாக சிம்பிளான சுவையான மீன் குழம்பு தயார். இந்த அதாவது இந்த பதிவு குறிப்பாக பார்த்தோம்னா வெளியூரில் தங்கி வேலை செஞ்சுக்கிட்டு செல்ஃபாக சொந்தமாக சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கள்ல, அப்படிப்பட்டவங்களுக்கான ஒரு எளிமையான மீன் குழம்பு தான். உங்களுடைய அதாவது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாகவும் சீக்கிரமாகவும் செய்த இந்த மீன் குழம்பை செய்து பார்த்துட்டு நல்லா இருக்கும் பட்சத்தில் நம்ம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய குறை நிறைகளை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலில் இது போல் குக்கிங் சம்மந்தமாக இருக்கக்கூடிய தகவல்கள் பதிவு பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற உங்களுடைய மேலான அபிப்பிராயங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல் புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.